வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் சஜன்யா. அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி தாய்வானுக்கு பயணம் செய்த போது தொடங்கியது பிரச்சனை. அத்துடன் வேறு அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் தாய்வானுக்கு பயணம் செய்ததை அடுத்து தாய்வானின் எல்லைகளில் சீன விமானப்படை விமானங்களும் சீன கடற்படையின் கப்பல்களும் தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அத்துடன் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை சீனா தொடர்ந்து கூறி வருகிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முறுகல் போக்கு மிக மிக அதிகரித்துள்ளது. இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்காவில் இயங்கும் மற்றும் அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யும் சீன நிறுவனங்களின் நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக சீனாவின் அமெரிக்காவுக்கான பொது வர்த்தக சபை வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இயங்கும் அல்லது வர்த்தகம் செய்யும் சீன நிறுவனங்களின் கூட்டமைப்பு தான் சீனாவின் அமெரிக்காவுக்கான பொது வர்த்தக சபை. இந்த வர்த்தக சபையில் உறுப்பினராக உள்ள சீன நிறுவனங்களில் வெறும் 10% நிறுவனங்கள் மட்டும்தான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளில் மேம்பாடு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளன. மீது 90% சீன நிறுவனங்களும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன அல்லது வீழ்ச்சி அடைகின்றன என்றே குறிப்பிட்டுள்ளன. அந்த அமைப்பில் உள்ள சீன நிறுவனங்களில் வெறும் 19% நிறுவனங்களே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தமது வர்த்தக உயர்ச்சி அடைந்துள்ளது என்று கணிப்பிட்டுள்ளன. 81% நிறுவனங்கள் அமெரிக்காவில் தாம் கடந்த ஆண்டு செய்த வர்த்தகத்தை விட இந்த ஆண்டு மோசமாக உள்ளது என்று கூறியுள்ளன. சீனாவின் அமெரிக்காவிற்கான பொது வர்த்தக சபையின் பெருநிறுவன தொடர்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவின் இயக்குனர் அபிலி தற்போதுள்ள நிலைமை பற்றி கூறிய போது, சீனாவின் தலைமையகத்தை வைத்துக் கொண்டு அமெரிக்காவில் செயற்படும் நிறுவனங்கள் தமது வர்த்தகம் தள்ளாட்டம் அடைய தொடங்குவதாக கருதுகிறார்கள் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே தற்போதுள்ள அரசியல் முரண்பாடுகள் சீன நிறுவனங்களின் வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவது நடக்கிறது. சீன வர்த்தகம் அல்லது சீன பிராண்ட்கள் கணிசமான அமெரிக்க பாவனையாளர்களால் சந்தேகமாக பார்க்கப்படுகின்றன. அதற்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள அரசியல் முரண்பாடு காரணமாக இருக்கலாம் அல்லது கணிசமான அமெரிக்க பாவனையாளர்களுக்கு உள்ள சீன எதிர்ப்புணர்வு காரணமாக இருக்கலாம். சமீப காலத்தில் நாம் மற்றொரு மாற்றத்தை இங்கு பார்க்க முடிகிறது. அது அமெரிக்காவில் இயங்கும் சீன நிறுவனங்கள் தமது சீன பின்னணியை மறைக்க தொடங்குகிறார்கள். அவர்கள் தாம் சீன நிறுவனம் என்று காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் தமது நிறுவனங்களுக்கு ஒரு அமெரிக்க பின்னணி உள்ளதாக காண்பிக்க பார்க்கிறார்கள் அல்லது சீனாவோடு எந்த தொடர்புமற்ற பன்னாட்டு நிறுவனம் என்ற போர்வையில் மறைந்து கொள்கிறார்கள். சட்ட ரீதியாக இதில் எந்த தவறும் கிடையாது. அது அந்தந்த நிறுவனங்களின் முடிவை பொறுத்த விஷயம் என்றும் கூறினார் அவர். அமெரிக்காவின் ஃபெடெக்ஸ் நிறுவனத்தின் சீன போக்குவரத்து பிரிவின் துணைத் தலைவர் வலிசுவே வேறொரு சிக்கலையும் சுட்டிக்காட்டுகிறார். அவரது கூற்றின்படி, சீன நிறுவனங்களும் சீன வர்த்தகமும் அமெரிக்காவில் தள்ளாடுவது உண்மைதான். அதற்கு வேறு சில காரணங்களும் இருக்கின்றன என்கிறார் அவர். அவர் என்ன சொல்கிறார்? சீனாவில் இயங்கும் அமெரிக்க நிறுவனங்களின் செயற்பாடு வேறு விதமாக உள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் சீன சந்தைக்கு போனவுடன் சீன அரசுடன் தமது தொடர்புகளை மேம்படுத்துகிறார்கள். சீன மக்களை முதலில் நன்கு அறிந்து கொள்கிறார்கள். அவர்களது கலாச்சாரம் என்ன, தேவை என்ன என்பதை புரிந்து கொண்ட பின்னரே அதற்கு ஏற்ற விதத்தில் சீனாவில் தமது பிராண்டை உருவாக்கிக் கொள்கிறார்கள். சீன நிறுவனங்கள் அமெரிக்காவில் அப்படி செய்வது இல்லை. சீனாவில் சீன பாவனையாளர்களை அவர்கள் எப்படி அணுகினார்களோ அதே அணுகுமுறைதான் அமெரிக்காவில் அமெரிக்க பாவனையாளர்களை அணுகுகிறார்கள். இது ஆரம்பத்தில் அவர்களுக்கு சில லாபங்களை பெற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் இந்த வர்த்தக பாணி வெற்றியடையவில்லை. அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யும் தாய்வான் நிறுவனங்களை பார்த்தால் அவர்களது வர்த்தகம் மேலும் உயர்கிறது. அதற்கு காரணம், அமெரிக்காவும் தாய்வானுக்கும் இடையிலான உறவு மட்டுமல்ல, அமெரிக்கா பாவனையாளர்களை தாய்வான் நிறுவனங்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு ஏற்ற வகையில் தமது வர்த்தகத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களது வளர்ச்சிக்கு அரசியல் ரீதியான காரணம் உண்டு என்பதையும் மறுக்க முடியாது. சீன தயாரிப்பு பொருளையும் தாய்வான் தயாரிப்பு பொருளையும் ஒரே அடுக்கில் வைக்கும் போது பெரும்பாலான அமெரிக்கர்கள் தாய்வான் பொருளையே தேர்ந்தெடுப்பார்கள் என்று தெரிவித்தார். அமெரிக்காவில் இயங்கும் பேங்க் ஆஃப் சைனாவின் நிர்வாக இயக்குனர் பீட்டர் ரேஸ்மன் மற்றொரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டுகின்றார்.
எமது வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் சீன நிறுவனங்கள் தமது வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் பற்றி எம்முடன் விவாதிக்கிறார்கள். ஆனால் இங்கு மற்றொரு தரப்பும் சிக்கலுக்கு உள்ளாகிறார்கள். இவர்களுக்கும் சீனாவுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. அப்படியான 40 அமெரிக்க நிறுவனங்கள் எமது வங்கியில் கணக்கு வைத்துள்ளார்கள். இந்த நிறுவனங்கள் சீன வம்சாவளி அமெரிக்கர்களால் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள். இவர்களில் பல நிறுவனங்களுக்கு சீனாவில் ஒரு கிளை கூட கிடையாது. நிறுவனத்தின் தலைமையகம் இருப்பது அமெரிக்காவில். அதன் உரிமையாளர்களும் அமெரிக்க பிரஜைகள். ஆனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள சமூக அரசியல் பொருளாதார சிக்கல்களால் இந்த நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் அவர். தற்போது சீன நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகங்களுக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு மிக எளிமையான உதாரணத்தை காட்ட முடியும் என்று கூறுகிறார் சீனாவின் அமெரிக்காக்கான பொது வர்த்தக சபையின் பெருநிறுவன தொடர்பு மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் அபிலி. அவரது கூற்றுப்படி அமெரிக்காவில் இயங்கும் சீன நிறுவனங்களில் அமெரிக்காவால் பெற்ற லாபத்தை அமெரிக்காவிலேயே முதலீடு செய்யும் நிறுவனங்களின் சதவீதம் 44 மட்டுமே. 36% தமது அமெரிக்க லாபத்தை சீனாவுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். கடந்த சீன நிறுவனங்களின் 90% அமெரிக்க லாபம் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்பட்டது. 2020 80% லாபம் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்பட்டது. இதன் அர்த்தம் சீன நிறுவனங்கள் அமெரிக்காவில் மேலதிக முதலீட்டு செய்ய தயங்குகிறார்கள் என்றார். அமெரிக்கா சீனா இடையிலான அரசியல் மற்றும் இராணுவ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வர்த்தக சூழ்நிலை இதுதான்.